கொடைக்கானலில் தொடர் விடுமுறை தொடர்ந்து சுற்றுலா பயணிகளின் வருகை அங்கு அதிகரித்திருக்கிறது. இது பற்றி விரிவான தகவலை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் கார்த்திக். கார்த்திக், கொடைக்கானல் சுற்றுலா பயணிகளின் வருகை எந்த அளவுக்கு இருக்கு? சுற்றுலா பயணிகளுக்கு என்னென்ன கட்டுப்பாடுகள் அங்கு விதிக்கப்பட்டிருக்கு? நிச்சயமாக, அதாவது இந்த கோடை காலத்தை அனுபவிப்பதற்காக வழக்கமாக கொடைக்கானலுக்கு அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் வருவார்கள். அதே போன்று இந்த ஆண்டும் ஆரம்ப காலத்தில், அதாவது ஏப்ரல் மாதத்தில் பொறுத்தவரையில் அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் இருந்தார்கள். அதற்கு பிறகு கடந்த வாரம் இ பாஸ் நடைமுறையானது கொண்டு வரப்பட்டது. இ பாஸ் நடைமுறை கொண்டு வரப்பட்டாலும் இதற்கு ஒரு புறம் கடுமையான எதிர்ப்பும் ஒரு புறம் கடுமையான ஆதரவும் இருந்து வரக்கூடிய நிலையில் இ பாஸ் குறித்த ஒரு விழிப்புணர்வு முழுமையாக இல்லாத ஒரு சூழலில் தற்போது இ பாஸ் பெற்று வரக்கூடிய சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. குறிப்பாக கொடைக்கானல் நகர்ப்பகுதியில் ஏரி சாலை, பிரைன் பூங்கா உள்ளிட்ட பகுதிகளிலும் இருக்கக்கூடிய முக்கிய சுற்றுலா தலங்களிலும் கூட அதிக அளவில் போக்குவரத்து நெரிசலும் இருக்கிறது. அதே போன்று சுற்றுலா பயணிகளின் கூட்டமும் அதிகமாகவே இருக்கிறது. மேலும் இன்னும் வரக்கூடிய அடுத்த வாரங்களில் கொடைக்கானலில் மலர் கண்காட்சி நடைபெறவிருப்பதால் இந்த மலர் கண்காட்சியை காண்பதற்காகவும் அதிக அளவில் வருவார்கள் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் கூட இங்கு எழுந்திருக்கிறது. கார்த்திக், தற்பொழுது கொடைக்கானலில் என்ன மாதிரி சூழல் நிலவுகிறது? இது மட்டுமல்லாமல் இ பாஸ் கட்டாயம் என்று ஏற்கனவே சொல்லப்பட்டிருந்தது, வருகை அதுல பாதிப்பு ஏதாவது ஏற்பட்டிருக்கிறதா? அது பற்றி சொல்லுங்க கார்த்திக். நிச்சயமாக, அதாவது கடந்த ஆண்டுகளை காட்டிலும் இந்த ஆண்டு ஒரு புதுமையான நடைமுறையை உயர்நீதிமன்றம் ஆனது தெரிவித்திருந்தது. இந்த நடைமுறையின் அடிப்படையில் கொடைக்கானலுக்கு வரக்கூடிய அனைத்து பயணிகள், அதாவது உள்ளூர் பயணிகள் உட்பட விவசாய பணிகளுக்கு செல்லக்கூடியவர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் உள்ளிட்ட அனைவரும் இ பாஸ் பெற்றுதான் வர வேண்டும் என்று ஒரு விதியை விதித்திருந்தது. அந்த விதியின் அடிப்படையில் இ பாஸ் பெறுவதில் முதலில் முழுமையாக விழிப்புணர்வு இல்லாமல் இருந்தது. தற்போது கொடைக்கானலுக்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் இ பாஸ் பெறுவதில் மிகவும் எளிமையாக இருப்பதால் வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் பெரிதும் இந்த இ பாஸை போட்டுவிட்டு தான் வருகிறார்கள். அவ்வாறு விழிப்புணர்வு இல்லாத சுற்றுலா பயணிகளுக்கு இங்க இருக்கக்கூடிய முகப்பு பகுதிகளிலேயே இந்த இ பாஸையும் அதிகாரிகள் போட்டுவிட்டு தான் கொடைக்கானலுக்கு உள்ளே அனுமதிக்கிறார்கள். என்னதான் இ பாஸ் நடைமுறை கொண்டு வந்திருந்தாலும் இதற்கு ஒரு புறம் ஒரு எதிர்ப்பு இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஏனால் இதனால் சுற்றுலா பயணிகளின் வருகை இன்னும் வரும் நாட்களில் இது பாதிக்கப்படும், மேலும் இது நடைமுறை தொடர்ந்து நடைமுறைப்படுத்தப்படும் என்ற ஒரு எண்ணமும் கூட இங்க இருக்கக்கூடிய உள்ளூர்வாசிகள் மத்தியில் எழுந்திருக்கிறது. மேலும் இந்த இ பாஸ் நடைமுறையால் ஒரு முழுமையாக விழிப்புணர்வு வராததால் தற்போது வரை இதற்கு ஒரு எதிர்ப்பும் ஒரு புறம் ஆதரவும் தான் இருந்து கொண்டிருக்கிறது. கார்த்திக், தற்போதைய விவரங்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.